கேள்வியை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் காட்டப்பட்ட சுற்றில் இருக்கும் திரான் சிஸ்டர் தொழிற்படும் வீதத்தில் கோடலுற்று இருக்கும் பொழுது சேகரிப்பான் ஓட்டம் அப்போ இது எங்களுக்கு ஒரு மூவாயா திரான் சிஸ்டர் அப்போ இது தொழிற்பாடு நிலையிலே எங்களுக்கு இருக்குது அப்போ தொழிற்படும் நிலையில் இருக்க சொன்னால் அதாவது இந்த இடத்தை சொல்கிறது சி என்று சேகரிப்பான் இது நாங்கள் சொல்கிறது பி எங்களுக்கு என்ன பேஸ் அடின்னு சொல்லி இது இஎன்னு சொல்கிறது எமிட்டர் காலி என்று சொல்கிறது அப்போ தொழிற்படி நிலையில் இருக்கண்டா என்ன கருத்துன்னு சொன்னால் ஒவ்வொரு கிளையிலையும் எங்களுக்கு மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்குது அப்போ இதில் ஒரு மின்னோடது நாங்கள் சொல்கிறது சேரிப்பான் மின்னோட்டம் இதில் ஒரு மின்னோட சொல்கிறது அடி மின்னோட்டம் இதில் வார மின்னோடது நாங்கள் சொல்கிறது காலி மின்னோட்டம்னு சொல்கிறது அப்போ இதில் கேட்ட கிளி எங்களுக்கு சேகரிப்பான் ஓட்டம் அப்போ சேகரிப்பான் ஓட்டம் என்று சொல்கிறது அதாவது இந்த இடத்துல இருக்கிற மின்னோட்டத்து தான் சொல்கிறது சேகரிப்பான் ஓட்டமென்று சொல்லி அதே என்ன இந்த திசையில் கீழ் நோக்கியாக இருக்குது இது அழுத்தம் கூட இது அழுத்தம் கூட அப்போ மின்னோட்டம் அழுத்தம் கூடிய இடத்துக்கு அழுத்தம் கூடிய இடத்துக்கு தானே பாயும் அப்போ மின்னோட்டம் என்ன இந்த திசையில் சேகரிப்பான் ஓட்டம் கீழ் நோக்கி திசையில் இருக்குது அப்போ எங்களுக்கு நான் இந்த கீழ்த சேகரிப்பான் ஓட்டமன்றான்னு கேட்க வரைக்கே எந்த முனை எங்களுக்கு சேகரிப்பான் முனை என்று பார்க்கணும் எங்களுக்கு தெரியும் இந்த முனான் சேகரிப்பான் முனை அப்போ இதனூட சேர்ற மின்னோட்டம் தான் சேரிப்பான் ஓட்டமாக இருக்குது அப்போ அது மின் அந்த அழுத்த மின்னோட்டத்தை காணோன்னு சொன்னால் இதுக்குள்ளால் விந் வெற மின்னோட்டம் தான் இங்கே போகுது அப்போ இதுக்கு தடைக்கு குறுக்கியான மின்னோட்டத்தை நாங்கள் கண்டாச்சு அப்போ தடைக்கு குறுக்காக நான் வி சவன் ஐயாண்ட சம நான் பயன்படுத்துகிறேன் அப்போ வீ நான் பார்த்தோன்னு சொன்ன அழுத்த ஒரு வாட்டை ஒம்பது சயனாலு சமன் மின்னோட்டம் என்ன ஐசி மின்னோட்டம் தான் கிளைம் ஓடுது ஐசி சேரி பார் மின்னோட்டம் தர தடயங்களுக்கு நாலு தர பத்தி மூன்று ஏன் கிலோமெல்லாம் அப்போ ஐசியை நான் சுருக்கிறேன்னு சொன்னால் அஞ்சுங்கு நாலு தர பத்தின் மூன்றுன்னு வருது அப்போ சுருக்கிற எங்களுக்கு ஐசி செவன் ஒன்று சம் ரெண்டு அஞ்சு மில்லியம்பியராக எங்களுக்கு இருக்கு விடையை நாங்கள் பார்த்தா மூன்றாவது விடை எங்களுக்கு சரியான விடையாக இருக்கு அப்போ இந்த கிளின் நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விடை என்னென்னு சொன்னால் இந்த ட்ரான்சிஸ்டு எங்களுக்கு சொல்கிற விஷயம் இந்த ட்ரான்சிஸ்டர் எதுண்டு எங்களுக்கு அறியக்கூடிய இருக்கணும் அடுத்தது ட்ரான்சிஸ்ட ஒவ்வொரு மூன்று முடிவிடங்கள் இருக்குது அந்த மூன்று முடிவிடங்கள்ட பேர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது தொழிற்படு நிலையில் இருக்குதுன்னு சொன்னால் எ எல்லா அந்த கிளைகளிலே ஒவ்வொரு கிளைகளிலே மின்னோட்டம் ஓடு என்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படி ஓடுற மின்னோட்டங்கள்ட்ட பேர் என்ன இது சேகரிப்பானோட்டம் இது அடியோட்டம் இது காலியோட்டம் ரெண்டு ஒவ்வொரு பேரும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னால் இப்படிப்பட்ட கேள்வியில் நீங்களுக்கு விரைக்க இதை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்குது